ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். புது பொண்ணு மாப்பிளைக்கு வந்து விருந்து வைக்கிறது. ஸோ அந்த விளாக் தான் வந்து இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் டே அவங்க கூட நான் வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த விளாகில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம டெய்லி பிஸி லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு நேச்சர் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும். நல்லா அந்த ஃப்ரெஷ் ஏர், அந்த ஃப்ளவர்ஸோட ஸ்மெல்லோடு இருந்துட்டு ரிலாக்ஸாக வரணும் அப்படிலாம் நமக்கு தோணும். பட் நமக்கு இருக்க பிஸி ஷெடியூலில் அந்த மாதிரிலாம் வந்து டைம் வந்து அமையறதில்ல. மாமாஅர்த் வந்து அதுக்காக தான் வந்து புது பெர்ஃப்யூம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மாமாஅர்த் இன்டூ தி வேலி, மாமாஅர்த் இன்டூ தி சன்செட், இந்த மாதிரி ரெண்டு இதில் வருது உங்களுக்கு. மாமாஅர்த் இன்டூ த வேலி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கேப் இன்டூ நேச்சர், ஒரு நேச்சர் ஸ்பாட்டுக்கு போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். கொஞ்சமாக இதை எடுத்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணதும் அப்படியே ஒரு நேச்சுரல் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நமக்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். அதனால் அந்த ஃப்ளார்ஸோட ஸ்மெல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு எல்லாமே வந்து அப்படியே காம் பண்ணும். சுற்றி இருக்கவங்களுக்குமே வந்து இந்த ஸ்மெல் வந்து நல்லா காமிங்காக இருக்கும். நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கோ ஒர்க் பிளேஸ்க்கோ போகிறோம், இங்கே வெளியே போகிறோம் அப்படிங்கும்போது மற்றவங்களுக்குமே வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லா ஃபீல் ஆகும். நான் யூஸ் பண்ணும்போது என் ஹஸ்பண்டுமே வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மைல்டாக இருக்குது, நல்லா ஹெவியாக கூட இல்லை, நல்லா மைல்டாக காமிங்காக நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குது, நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. நம்ம கெட் ரெடி ஆகி திருப்பி வீட்டுக்கு வர வரைக்குமே அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் 2-3 டேஸாக யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுற்றி இருக்கவங்களுக்குமே வந்து அந்த நேச்சரோட ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம விரிஸ்டில், ஸ்கின்ல எல்லா பக்கமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு இரிட்டேஷன் இச்சிங் அதெல்லாம் எதுவுமே இருக்குது. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் மேட் சைட் சர்டிஃபைட். இந்த ப்ரீமியம் சென்ட் வந்து இந்த ரீசனபிள் ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து எவ்ரிடே யூஸ்க்கு தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாமாஅர்த் இன்டூ தி சன்செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே வந்து மஸ்ட்ரை தான், சூப்பரான பெர்ஃப்யூம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம், நம்ம எவ்ரிடே யூஸ்க்கு வந்து நல்லா ஆப்டாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். Abi2024 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃப்ளிப்கார்ட், நைகா, அமேசான், பர்பிள் இந்த மாதிரி அதர் ஆப்ஸில் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்காவது பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மாமாஅர்த் ப்ராடக்ட் வந்து எப்படி க்யூரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் இருக்கிறதுல சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணி புது புதுசாக வந்து நியூ ப்ராடக்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் மூலமாக நல்ல ஒரு பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சட்னிக்கு வணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனை வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கார சட்னி. இந்த சட்னி வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது, பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு எதுவும் பருப்பு இதெல்லாம் எதுவுமே போடாமல், உளுந்தெல்லாம் போடாமல் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு 12 பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் இதோடு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். காரத்துக்கு வந்து ஒரு 9 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து புளியும் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஃபைனலாக வந்து ஒரே ஒரு தக்காளி பழம், சிறுசாக இருந்துச்சுன்னா வந்து 2 போடுங்க, இல்லைன்னா வந்து 1 சேர்த்துக்கோங்க. ஸோ நான் சிறுசாக இருந்தனால 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாமே வந்து நல்லா மேஷ் ஆகி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். சைடில் வந்து கறி குழம்புக்கு வணக்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்டயன் பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ மட்டன் குழம்பு வந்து யூஸ்வலாக வந்து ரெகுலராக வந்து ஒரு பிடிச்ச டேஸ்ட்டு, ஒரு பிடிச்ச மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து அடிக்கடி வந்து வீட்டில் வந்து மட்டன் குழம்பு செய்வோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் மட்டும் நிறையா தேவைப்படும். ஒரு 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். மட்டன் குழம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்து பொறுமையாக வதக்கி அரைச்சி செஞ்சோன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது பாட்டுக்கு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இருந்தேன். இப்போ சட்னி வந்து வதங்கிருச்சு. ஃபைனலாக இதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை போட்டு ஆஃப் பண்ணுறது தான். ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் எந்த சட்னியாக இருந்தாலுமே அரைக்கணும். ஸோ சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு சேர்த்தனாலே போதும், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தோட ஹீட்லேயே வந்து இதுவுமே வந்து கொஞ்சம் குக் ஆகிட்ருக்கோம். இப்போ 2 அடுப்புமே வந்து ஆஃப் பண்ணிடலாம். பச்சை கருகாப்பில் வந்து ஒரு கைய அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே குழம்புல அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து எடுத்து போட்டிருக்கேன். ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன், நல்ல ஒரு ரெட் கலர் வர்றதுக்காக. ஸோ நார்மல் ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
பெப்பர் தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சாட் மசாலா வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். திக்கான கர்ட் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கசூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து விட்டுருங்க. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லெண்ணெய் வந்து சேர்க்கணும். அது வந்து மேரினேஷனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் ஆகும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனுக்கும் நல்லெண்ணெய்க்கும் வந்து நல்ல ஒரு அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த எண்ணெயை வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் போட்டு மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் தந்தூரி சிக்கனுக்கு வந்து பீசஸ் கேட்டு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக எல்லா சிக்கனையும் போட்டு இதே மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து மேரினேட் பண்ணியாச்சு. நான் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் வந்து இது பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக அதுக்கும் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு ரேப் பண்ணி வச்சுட்டேன். இதையும் வந்து கிளிங் ரேப் போட்டு ரேப் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 hours வந்து வச்சிடலாம். ஸோ இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து மசால் வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ ஆஃப்டர்நூன் குக் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ தேங்காய் சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சு, அதை வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே வந்து ஆட்டாங்கல்ல தான் ஆட்டணும். ஏன்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நிறைய ரெசிபி செஞ்சிட்டோம் அப்படின்னா அவனால் லஞ்ச் ஹெவியாக சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைல்டாக தான் வந்து செஞ்சிருந்தோம். சோள பணியாரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் பொடி ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டு, அப்புறம் வந்து உளுந்த வடை, இதுதான் வந்து மார்னிங் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ பணியாரம் வந்து எல்லாம் 1 by 1 சுட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அத்தை வந்து உளுந்த வடை சுட்டாங்க. ஊர்லேருந்து செந்தலும் ஹர்ஷிதாவும் வந்துட்டாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெஜ்ஜு, ஆஃப்டர்நூனுக்கு வந்து நான்வெஜ் அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு வந்து வர சொல்லியிருந்தோம். அப்படியுமே வந்து 10 o'clock ஆயிடுச்சு அவங்க வர்றதுக்கு. வந்தவுடனே நேராக வந்து சாமி கும்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு வந்தாங்க. தம்பிக்கு வந்து பொடி ரோஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து இன்றைக்கி நெய் பொடி ரோஸ்ட் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் போட்டேன். இந்த பொடி ரோஸ்ட்டுக்கு வந்து சக்தி மசாலா இட்லி பொடி போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். ஸோ மேலே வந்து நல்லா நெய்யை ஊற்றி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆயிரும். ஸோ ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு டிஃபன் வந்து பரிமாற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா ஐட்டமும் வந்து சர்வ் பண்ணியாச்சு. ஸ்வீட்டு, உளுந்த வடை, தேங்காய் சட்னி, கார சட்னி, அதுக்கப்புறம் நெய்ப்பொடி ரோஸ்ட்டு, அப்புறம் வந்து பணியாரம், இதுதான் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மெனு. பொங்கல், கிச்சடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து தம்பிக்கு அவ்வளோக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து மெயினாக தோசை, பணியாரம் இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த ஐட்டம் மட்டும் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக வேண்டாம், லைட்டாக இருந்தால் தான் ஆஃப்டர்நூன் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப கம்மியாக தான் வந்து சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி சுட்டிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி வரும் பொடி ரோஸ்ட்டு. ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டாங்க, அப்புறம் மாமா அத்தை தான் வந்து வீட்டில் இருந்தாங்க. ஆதோவுக்கு வந்து ஸ்கூல் இருந்தனால ஆதோ வந்து அன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. வியானா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அத்தா மாமா கூட பேசிகிட்டே வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் மாமாவும் வந்து கடைக்கு போயிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் அவங்க கூட உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் வந்து உளுந்த வடை, சட்னி எல்லாம் வச்சு கொடுத்தேன். ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம்.
நிறைய பேர் வந்து ஹர்ஷிதா கூட சேர்ந்து வ்ளாக்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ அவங்க வந்து இப்போ மறுபடியும் வந்து பேக் டு ஸ்டடீஸ் வந்து போயிட்டாங்க. எம்டி அனஸ்தீஷியாலஜி செகண்ட் இயர் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ வீக்கெண்ட் வீக்கெண்ட் தான் வந்து வீட்டுக்கு வருவாங்க. கொஞ்ச நேரம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம், கொஞ்சம் வெளியே ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். சரி அதுக்குள்ளே குயிக்காக வந்து நான் பெண்டிங் இருக்க குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து மட்டன் குழம்புக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துட்டு சோம்பு சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். ஸோ பொரிஞ்சதும் லேசாக வந்து சின்ன பீஸ் பட்டை கிராம்பு போட்டு கொஞ்சமாக வந்து கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டைரெக்டாக வந்து கழுவி வச்ச மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கோழி குழம்பு அப்படின்னா வறுத்து அரைச்சி வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு வந்து இந்த டேஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ தண்ணி நல்லா வத்துனதும் நம்ம வந்து எல்லா ஸ்பைசஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாமே வந்து நம்ம சேர்க்கணும். மிளகாத்தூளும் வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து வியானாக்கும் அதுக்கும் குழம்பு எடுத்துகிட்டு ஃபைனலாக தான் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், தேங்காய், கருகப்பெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை அப்படியே நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து இதில் சேர்த்துட்டேன். வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த மசாலா ஐட்டமோடு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கல் உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். மூடி வச்சு 4 விசில் வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ விசில் வந்து மட்டன் வேகிற அளவுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து விசில் எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மட்டன் வந்து நல்லா குக்காக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன பவுலில் வந்து வியானாக்கும் ஆதோக்கும் வந்து மட்டன் குழம்பு வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்பைஸோட காரம் ப்ளஸ் மிளகு காரம் வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து அவங்க ஸ்பைஸ் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ வந்து தனி மிளகாய்த்தூள் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ குக்கரை மூடி வச்சு 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த தூளோட பச்சை வாசனையும் இருக்காது. ஸோ டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்குன்னு தனியாக குக் பண்ணுறதுக்கு பதில் இந்த மெத்தடில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து நான்வெஜ்லாம் சமைக்கும் போது தான் உங்களுக்கு ரெடி பண்ணிடுவேன். ஸோ பாயசமும் வந்து சைடில் வந்து சேமியா பாயசம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மட்டன் குழம்பு, சாதம், ரசம், தயிர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. மீன் வறுவல், பிரியாணி இதெல்லாம் தான். மட்டன் வறுவல், மட்டன் கொத்துக்கறி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா வறுத்து அரைச்சி தான் நான் வந்து அந்த பவுடர் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்பைசஸ் வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் வந்து வேணா ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மட்டனில் வந்து கொத்துக்கறி ப்ளஸ் மட்டன் குழம்பு தான் வந்து பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து தந்தூரி சிக்கனுக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சட்னி தான். ஸோ அதை வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம தந்தூரி சுடும் போது கொஞ்சமாக எடுத்து கர்டோடு மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா டிப்புக்கு வந்து நல்லாயிருக்கும் தந்தூரி சிக்கன். ஸோ மெயினாக சமைச்ச ஐட்டம்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். ஸோ புதுசாக பொண்ணு மாப்பிள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து துணி எடுத்து வைக்கிறது ஒரு வழக்கம். ஸோ அதுக்கு வந்து ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கூட்டிகிட்டு போய் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டு ஹர்ஷிதா செந்தில் நாங்கள் 4 பேருமே வந்து போனோம். ஸோ ஈரோட்டில் வந்து லைஃப் ஸ்டைல் மாலுக்கு தான் வந்து போயிருந்தோம். லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பிராண்ட்ஸும் இருக்கும். போத் மென் அண்ட் உமனுக்கு வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா பிராண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு. ஸோ ஈரோடு லைஃப் ஸ்டைல் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹர்ஷிதாக்கு தான் வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணோம். ஸோ சல்வார் செட்ஸ் மாதிரி பார்த்தோம், கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேறு மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு மேலே வந்து தம்பிக்கும் வந்து பார்த்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து மென்ஸ் செக்ஷனுக்கு வந்து அங்கேயும் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். Thank you.
ஹேண்ட்பேக்ஸு செப்பல்ஸ் இதுலலாம் வந்து நிறையா ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிகிட்ருந்தோம். இங்கே ஒரு ஹார்ட் இன் ஷேப்பில் ஒரு கிளச் இருந்துச்சு, அதான் வந்து எடுத்து வச்சு என் ஹஸ்பண்ட் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு, ஆஃபர்ஸ்லேயும் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா ஸ்பாஞ்சியாக வீட்டுக்குள்ளே இன்டோர்லெலாம் போடுற மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்குமே வந்து உங்களுக்கு லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜிஞ்சர் ப்ராண்டோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்டோருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், அவுட்டோருக்குமே வந்து நல்லாயிருக்கும். கலர் வெரைட்டிஸுமே வந்து நிறையா இருக்கும். ஷிதாவுக்கு வந்து ஒரு பேகும் வந்து செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி ரெண்டில் வந்து எது ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து ஒயிட் கலர் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அப்புறம் அதே வந்து எடுத்துட்டோம். ஃபாஸ்ட் ட்ராக்ல செலக்ட் பண்ணி வாங்கினோம் அது. ஸோ இங்கே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து ஹோம் சென்டர் இருந்துச்சு, அங்கேயும் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் நிறையா கலெக்ஷன்ஸும் வந்து வந்துருந்துச்சு. சரி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போனோம். ஸோ எனக்கும் என் தம்பிக்கும் வந்து ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர், அட் ஹோம், இதிலெல்லாம் வந்து ஷாப் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா வந்து ரொம்ப செலக்டிவாக நல்லா அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஐட்டம் வந்து ரீசனபிள் ப்ரைஸ்லேயே வந்து நம்ம வாங்கலாம். அதுவும் ஆஃபர் டைமில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா செலக்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அங்கேயும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது சரி ஆதவை போய் ஸ்கூலில் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு தம்பி சொன்னாங்க. ஸோ ஆதவுக்கு வந்து ஸ்கூல் வந்து 2:40 விடுவாங்க. ஸோ இப்போ போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் ஸ்கூலுக்கு தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஆதவ் ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அப்புறம் நானும் தம்பியும் வந்து உள்ளே போய் ஆதவ் ஸ்கூல்லேருந்து ஆதவ் கூட்டிகிட்டு வெளியே வந்தோம். ஸோ என் ஹஸ்பண்டும் ஹர்ஷிதா வந்து கார் பார்க்கிங்கில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆதவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு, ஏன்னா வருவோம் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அவனும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து காரில் ஏறிட்டான். ஸோ வந்தோடனே வீட்டுக்கு வந்துட்டு குயிக்காக வந்து தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணலாம், அப்போ தான் அவங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து ரெடி பண்ணிவிட்டு மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரை மோடில் வச்சுட்டு 230 degrees வந்து 20 minutes வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போன க்ரீன் சட்னியில் வந்து கொஞ்சமாக வந்து கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தந்தூரி சிக்கனுக்கான டிப் வந்து ரெடி ஆயிரும். கூட வந்து ஆனியனும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சட்னி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி சாஃப்ட் எஃபெக்டே இருக்கும். ஸோ ரசம், அதுக்கப்புறம் வந்து கொத்துக்கறி, சாப்பாடு, மீன் வறுவல், ஸ்வீட்டுக்கு வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட மினி குலோப் ஜாமுன், இது வந்து ரொம்ப பிடிக்கும், ஆல் டைம் ஃபேவரேட்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்வீட்டு அதெல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எக்கு, ஃபிஷ் ஃப்ரையு, ஸ்வீட்டு, கொத்துக்கறி, நெக்ஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி வந்து சர்வ் பண்ணேன் எல்லாத்துக்கும். ஸோ 4 பேர்த்துக்கும் சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அத்தை வந்து எப்போவுமே வந்து வெஜிடேரியன், மாமா வந்து நான்வெஜ், அவங்க வந்து முன்னாடியே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் 4 பேர் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். மட்டன் பிரியாணிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் குழம்பு வந்து நல்லா ஆப்டாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து மட்டன் குழம்பு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஊற்றியாச்சு. பாயசமும் வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து ஊற்றி பக்கத்துலேயே வந்து வச்சுட்டேன். இப்போ நம்மளோட தந்தூரி சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, நல்லா சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டில் செய்கிற தந்தூரி சிக்கன் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து நல்லா அந்த 3 hours 4 hours வந்து நம்ம அதை ஊறுறதுக்கான டைம் கொடுத்தா தான் வந்து அந்த மசால் வந்து நல்லா உள்ளே இறங்கி வரும். ஸோ அது கூட வந்து க்ரீன் சட்னி ப்ளஸ் ஆனியன் வச்சு சர்வ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நானும் வந்து அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிட்டேன், ஏன்னா ஏதாவது வேணால் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நாங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வெளியெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிடும்போதே வந்து டைம் வந்து 3:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தோம்.
அப்புறம் ஈவினிங்க்கு மேலே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30 மேலே தான் வந்து வெளியே கிளம்பினோம். ஸோ ஃபஸ்ட் வந்து க்ராக் ஷோரூம் தான் வந்து போயிருந்தோம். ஸோ செப்பல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஹர்ஷிதாக்கும் வந்து செப்பல் வந்து வாங்கினோம். ஸோ இதுதான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். தம்பி தான் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மூவி எதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயும் போகல. சரி சும்மா ஷாப்பிங் போயிட்டு எங்கே டின்னருக்கு வெளியே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஷாப்பிங்க்கு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ராக்ஸில் வந்து ஷாப் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூடியோ போயிட்டோம். ஸோ அங்கே ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதே மறந்துட்டேன். ஸோ ஜூடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்கும். நமக்கு ரெகுலர் யூஸுக்கெலாம் வந்து ஆப்ஷன்ஸும் வந்து நிறையா இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டின்னருக்கு வந்து போனோம். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ரூம் தான் வந்திருந்தோம். எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்னு சொல்லலாம். இங்கே மோஸ்ட்லி நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ போனாலும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது, சேஞ்சஸே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொண்ணு பார்பிக்யூ சிக்கன் விங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் எல்லோரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பிங்க் சாஸ் சிக்கன் பாஸ்தா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணிட்டோம். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதும் ஹெவியாக இருந்துச்சு, அதனால் வந்து எல்லாமே வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு எல்லாருமே வந்து அதுலேருந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வர வழியில் டெசர்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரோசன் பாட்டிலுக்கு வந்திருந்தோம். இதுவுமே வந்து இங்கே ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் டெசர்ட்ஸு, ஹாட் சாக்லேட் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். டெசர்ட்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி தான் விருந்து இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நீங்களும் மாமரத்தோட இன்டூ தி வேலி இன்டூ தி சன்செட் பர்ஃப்யூம்லாம் ஆர்டர் பண்ணணும்னா லிங்க்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். அபி 2024 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.